ஓம் நமச்சிவாயே. அனைவருக்கும் சிவகாலை நல்லாசிகள். தினம் ஒரு அபிராமி அந்தாதி. இன்று சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 27ஆம் நாள் புதன்கிழமை. இன்று வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதபகவான் கருணையாளும் மற்றும் விநாயகர் குலதெய்வம் உமா மகேஸ்வரன் மற்றும் புத பகவானின் அதிதேவதையான மகாவிஷ்ணு அருளினால் எல்லோருக்கும் எல்லா செல்வங்களும் கிடைக்க அந்த ஆதியோகி பரம்பொருள் மாதார விந்தங்களை கழுவி மனம் மொழி மெய்களால் வணங்குகின்றோம். இன்றைய அபிராமி அந்தாதி பாடலும் விளக்கமும் எப்போதும் அம்பிகையின் அருள் பெற. பாடல் 88வது பாடல். அதாவது வந்து மகா புராணத்தில் சிவ மகாபுராணத்தில் அம்பிகையின் பற்றி கூறும்போது அன்னை பார்வதியுடைய பார்வையிலிருந்து எதுவும் தப்ப முடியாது, செய்யும் செயல்களுக்கு சாட்சியாக இருப்பவள் இவளே. ஆடி என்னும் அரக்கன் ஒரு முறை அம்பிகை இல்லாத நேரத்தில் கைலாயம் வந்தான். பார்வதியின் தோழியான உத்தால குசுமை அங்கிருந்தாள். அவளது காவலையும் மீறி உள்ளே நுழைவது கடினம் என்பதை அறிந்து பாம்பு வடிவில் புகுந்தான். சிவன் இருக்கும் இடத்தை அடைந்ததும் பார்வதியாக உருமாறினான். எல்லாம் அறிந்த சிவன் அசுரன் வந்திருப்பதை அறிந்தாலும் ஒன்றும் தெரியாதவர் போல் நடித்தார். அன்பு மொழி பேசி அருகில் அழைத்தார். அரக்கன் சிவனை நெருங்கியதும் திரிசூலத்தால் கொன்று அளித்தார். சிவபுராணத்தில் இந்த அரக்கனின் வரலாறு இடம்பெற்றுள்ளது. தன்னுடைய வடிவில் வந்தவன் என்பதால் தேவி அவனிடம் அரக்கம் இரக்கம் கொண்டு நற்கதி வழங்கினாள். அவனது பெயரால் ஒரு மாதத்திற்கே ஆடி என்ற பெயரை ஏற்பட்டது. பகைவருக்கும் அருள் புரியும் அம்பிகையை பற்றி அபிராமி பட்டர் இப்பாடலில் அபிராமி அன்னையை வர்ணித்து நமக்கு தேவையானதை அம்பிகையிடம் வேண்டி கேட்பதை காணலாமா? பாடல் 88வது பாடல். ஓம் அபிராமி அன்னையே போற்றி பரம் என்று உனை அடைந்தேன், பரம் என்று உனை அடைந்தேன், தமியேனும் உன் பக்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது, தரியலர்தம் புறம் அன்று எரிய பொறுப்பிவில்லாங்கிய போதில் அயன் சிரம் ஒன்று சேற்ற கையான் இடப்பாகம் சிறந்தவளே அம்மா என்று இயம்புகிறார். ஏ அபிராமி தாயே, நீ தரமற்ற செயல்கள் புரிந்த அசுரனின் முப்புறங்களையும் எரித்து அழிக்க மேருமலையை வில்லாக வளைத்த சிவகரத்தை உடையவனும் திருமாலின் நாவிக் கமலத்தில் உதித்த பிரம்மதேவனின் தலைகளில் ஒன்றை கொய்த சிவகரத்தின் உடைய சிவ பெருமானின் இடப்பாகத்தில் எழுந்தருளி வீட்டிருக்கும் தேவி, வேறொரு துணையும் இல்லாத நான் நீயே காப்பாற்றுவாயாக என்று எண்ணி கூறி உன்னை கதியென்று அடைந்தேன். உன் அடியவர் கூட்டத்தில் சேர்க்க தரம் இல்லாதவன் என கருதி என்னை நீ தள்ளிவிடுதல் உனக்கு தக்க செயலன்று என்று அபிராமி அன்னை இடத்தில் சுப்பிரமணிய பட்டர் வேண்டுகின்றார். அன்னையின் அருள் கிடைக்க தினந்தோறும் அன்னையை நாடி வரும் பக்தர்கள் பலகோடி அந்த அம்பிகையை கதியென்று சரணடைந்து அவள் திருவருள் கிடைக்கும் என்று உணர்ந்தும் அருமருந்தான இப்பாடலை தினந்தோறும் பாராயணம் செய்து நாமும் அபிராமி அன்னையின் அருளை பெற்று இன்புற்று வாழ்ந்து பிறவா பிணிக்கி மருந்தொன்று தேடுவோமாக.
அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற மேலும் அந்த ராமேஸ்வர பர்வதவர்த்தினி சமேத ராமநாத சுவாமியினுடைய அருளும் பொருளும் நல்ல ஆசீர்வாதங்களும் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கட்டும். ஓம் நமச்சிவாய.